Hello friends, welcome back to my channel Crazy Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. ரொம்ப ஈஸியா சீக்கிரமா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு வீடியோல பார்க்கலாம். இப்போ கடாயில நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இது கூட புதினா, கருகப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமும் கேரட்டும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அரைக்கிறதுக்காக 1/2 முடி தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுத இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுத சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 8-10 நிமிஷம் வரைக்கும் ஆகியிருக்கும். எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருச்சு. மஷ்ரூம் கேரட் ரெண்டுமே நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூடலாம் சாப்பிடலாம், கீ ரைஸ் கூடவும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் கிரேசி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.